புஜாராவுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து விட்டு கொடுத்துருப்பாருங்க. ஏன்னா புஜாரா வந்து ஒரு டெஸ்ட்டு ஜாம்பவான், அது வந்து இது வந்து அவருக்கு வந்து 100வது டெஸ்ட் மேட்ச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட்டு, 2வது இன்னிங்ஸ்லேயும் வந்து சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆனால் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிடுவார் அப்படிங்கிறதுனால ரோஹித் சர்மா நான் அவுட் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருப்பார். ரன் ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா புஜாராவும் வந்து கொஞ்சம் தூரம் வந்துடுவார், ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் தூரம் வந்துடுவார். பட் பால் வந்து த்ரோ வந்திருக்கும், அதை ரோஹித் சர்மா பார்த்துருவார். பார்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு திரும்பி ரோஹித் சர்மா வந்து ரன்னர் முன்னைக்கு ஓடி வந்திருக்கலாம் ரோஹித் நினச்சிருந்தா. ஆனால் பட் பரவாயில்ல, ஓகே புஜாரா ஆடிட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து தன்னோட விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் அவுட் ஆகிட்டு வரும்போது டென்ஷனோட தான் வந்து வந்திருப்பார். பட் இருந்தாலும் டென்ஷன் ஒரு புறம் இருந்தாலும் பரவாயில்ல, புஜாரா ஆடட்டும், அவருடைய 100வது டெஸ்ட்டில் அவருடைய கையால் மேட்ச் வந்து முடிச்சு வைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ரோஹித் சர்மா தன்னோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்காரு. நன்றி.